நடிகர் பிரகாஷ் ராஜ் தன்னுடைய முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இருக்கும் புகைப்படங்கள் இவை. பிரகாஷ்ராஜ் மனைவியின் பெயர் லலிதா குமாரி. லலிதா குமாரியும் நடிகைதான். நடிகை டிஸ்கோ சாந்தியின் தங்கைதான் லலிதா குமாரி. டிஸ்கோ சாந்தி மற்றும் லலிதா குமாரியின் தந்தையும் நடிகர்தான். பழைய நடிகர் சி எல் ஆனந்தன் தான் இவர்களது தந்தை. சி எல் ஆனந்தன் நடிகராக மட்டுமல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளராகவும் நாடக குழு உரிமையாளராகவும் இருந்தவர். டிஸ்கோ சாந்தி தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரியை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிட்டார். அவரது தங்கை லலிதா குமாரி கடந்த 1994 பிரகாஷ்ராஜை கரம் பிடித்தார். லலிதா குமாரியின் இந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சில படங்களில் பார்த்திருக்கிறோம், ஆனால் எந்தெந்த படம் என தெரியவில்லையே என நீங்கள் நினைப்பது புரிகிறது. ஒரு படத்தில் கவுண்டமணி தன் தங்கைக்கு சிவப்பு பெயிண்ட் அடித்து செந்தில் தலையில் கட்டிவிடுவார் அல்லவா, அதில் கவுண்டரின் தங்கையாக நடித்திருப்பவர்தான் இந்த லலிதா குமாரி. இத்தம்பதிக்கு 2 பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிரகாஷ்ராஜின் ஆண் பிள்ளை 5 வயதிலேயே உயிரிழந்து விட்டான். பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தவறி விழுந்து விட்டதால் அந்த சோக சம்பவம் அரங்கேறியது. லலிதா குமாரியை 1994 திருமணம் செய்து கொண்ட பிரகாஷ்ராஜ் 2009 விவாகரத்து செய்துவிட்டார். அதாவது 15 ஆண்டுகள் தான் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தார் பிரகாஷ்ராஜ். லலிதா குமாரிக்கு பிரகாஷ்ராஜை பிரிய விருப்பமில்லை. பிரகாஷ்ராஜின் வற்புறுத்தலால் விவாகரத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் லலிதா குமாரி. லலிதா குமாரியை விவாகரத்து செய்த சில மாதங்களிலேயே இந்தி திரையுலக நடன இயக்குனர் போனி வர்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு முன்பாக போனி வர்மாவை பல மாதங்களாக காதலித்து வந்துள்ளார் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜை விட போனி வர்மா 13 வயது சிறியவர். இத்தம்பதிக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அப்பிள்ளையின் பெயர் வேதாந்த். முதல் மனைவி மூலமாக பிறந்த 2 பெண் பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கிறார்கள். அவர்களின் பெயர்கள் மேகனா மற்றும் பூஜா என்பதாகும். மேகனாவும் பூஜாவும் தாயிடம் வளர்ந்தாலும் அவ்வப்போது தந்தையின் வீட்டிற்கும் சென்று வருகிறார்கள். மகள்கள் மேகனா, பூஜா, மகன் வேதாந்த் மற்றும் 2வது மனைவி போனி வர்மாவுடன் பிரகாஷ்ராஜ் இருக்கும் புகைப்படங்கள் இவை. பிரகாஷ்ராஜின் சொத்து மதிப்பு பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. இவருக்கு சென்னை, ஐதராபாத், ஊட்டி, பெங்களூர், மைசூர் என பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் இருக்கிறது. இவருக்கு சொந்தமாக 100 ஏக்கர் விளைநிலங்களும் பல்வேறு பண்ணை வீடுகளும் உள்ளன. நிலங்களில் பணியாட்களை வைத்து விவசாயம் செய்கிறார். சென்னையை அடுத்துள்ள கோவளம், மகாபலிபுரம் மற்றும் ஐதராபாத் போன்ற இடங்களில் பல ஏக்கர் பரப்பில் ரிசார்ட்டுகளையும் பண்ணை வீடுகளையும் கட்டி வாடகைக்கு விடுகிறார். இது சென்னையை அடுத்த கோவளத்தில் கடலோரம் அமைந்திருக்கும் ரிசார்ட். இது மாமல்லபுரத்தில் இருக்கும் பிரகாஷ்ராஜுக்கு சொந்தமான ரிசார்ட். இது ஹைதராபாத்தில் கட்டப்பட்டிருக்கும் தங்கும் விடுதிகள். இங்கே விவசாய நிலத்தில் மரம் செடி கொடிகளுக்கு நடுவே ஒரு சொகுசான கிராமத்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வசதிகளுடன் இங்கே விடுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஹைதராபாத்தில் இருக்கும் இந்த பகுதியாகட்டும், மாமல்லபுரம் மற்றும் கோவளத்தில் இருக்கும் ரிசார்ட்டுகளாகட்டும், அங்கெல்லாம் தங்கும் வசதிகள் மட்டுமின்றி திருமணம், பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கார்ப்பரேட் கம்பெனிகளின் நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொள்ள வசதி இருக்கிறது. இந்த ரிசார்ட்டுகளையெல்லாம் பிரகாஷ்ராஜின் மனைவி போனி வர்மா தான் கவனித்துக் கொள்கிறாராம். பிரகாஷ்ராஜும் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் வந்து இந்த பிஸ்னஸை கவனித்துக் கொள்கிறாராம். ஊட்டியில் இருக்கும் பிரகாஷ்ராஜின் பண்ணை வீடு இது. ஊட்டியில் மட்டுமல்ல, ஹைதராபாத், சென்னை, மைசூர் போன்ற இடங்களிலும் பண்ணை வீடுகளை வைத்திருக்கிறார் பிரகாஷ்ராஜ். தன் மனைவி மற்றும் பிள்ளையுடன் மீனவர்களின் படகில் ஏறி
கடலில் ஒரு விசிட் அடிக்கும் பிரகாஷ் ராஜின் வீடியோ இது. இப்படத்தில் நடுவில் அமர்ந்திருப்பவர்தான் பிரகாஷ் ராஜின் தாயார், தன் மகன் வேதாந்துடன் பிரகாஷ் ராஜ். ரஜினி போன்ற பெரிய பெரிய நடிகர்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குமா என்பது சந்தேகம்தான். அப்படி இருக்க பிரகாஷ்ராஜ் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. திரைப்பட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என்பதையெல்லாம் தாண்டி தொலைக்காட்சிகளில் கூட நிகழ்ச்சி தொகுப்பாளராக அவ்வப்போது தலை காட்டுபவர் பிரகாஷ்ராஜ். சமூக போராளிகள், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் சில தேச விரோத சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு இந்து மதத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் எதிராக இவர் பேசுவதும் செயல்படுவதும் தான் நெருடலையும் வேதனையையும் அளிக்கிறது. தன்னை ஒரு ஏத்தியஸ்டாக, அதாவது கடவுள் மறுப்பாளராக காட்டிக்கொள்கிறார் பிரகாஷ்ராஜ். மாங்காய் ஊறுகாய் தயாரிக்கும் பிரகாஷ்ராஜ். பாஜகவையும் இந்து அமைப்புகளையும் பிரதமர் மோடியையும் கடுமையாக விமர்சிக்கும் பிரகாஷ்ராஜ் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூரு மத்திய தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அத்தேர்தலில் தோல்வியடைந்தாலும் ஓரளவு அதிக வாக்குகளை பெற்றார் என்பதே உண்மை. அங்கே கிட்டத்தட்ட 29,000 வாக்குகளை, அதாவது 2.5% வாக்குகளை தன் வசப்படுத்தியிருந்தார். பெங்களூரில் 1965 பிறந்த பிரகாஷ்ராஜுக்கு தற்போது 56 வயதாகிறது. இவரது அப்பாவின் தாய்மொழி துளு, அம்மாவின் தாய்மொழி கன்னடம். ஆரம்பத்தில் கர்நாடகாவில் நாடகங்களிலும் தொலைக்காட்சி சீரியல்களிலும் கன்னட படங்களிலும் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த பிரகாஷ்ராஜ் சென்னை வந்து பிரபல இயக்குனர் கே பாலச்சந்தரை சந்தித்தார். 1994 பாலச்சந்தர் தமது டூயட் என்ற திரைப்படத்தின் மூலம் பிரகாஷ்ராஜை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். ஹிந்தி மற்றும் தென்னிந்திய மொழிகளில் ஏராளமான படங்களில் நடித்திருக்கும் பிரகாஷ்ராஜ் தோனி, உன் சமையலறையில் போன்ற படங்களை இயக்கியும் இருக்கிறார். கன்னடம் மற்றும் தெலுங்கிலும் சில படங்களை இயக்கியிருக்கிறார். அரசியலில் மட்டுமல்ல, சினிமாவில் கூட அடிக்கடி சர்ச்சையில் சிக்குபவர் பிரகாஷ்ராஜ். இவரது சர்ச்சைக்குரிய பேச்சாலும் செயல்பாடுகளாலும் தெலுங்கு சினிமாவில் மட்டும் கிட்டத்தட்ட 6 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறார். ஹிந்தியில் அஜய் தேவ்கன், பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளியான சிங்கம் திரைப்படத்தில் கன்னடர்களை நாயுடன் ஒப்பிட்டு வசனம் இருந்ததால் கன்னட மக்கள் கொதித்தெழுந்தனர். பிரகாஷ்ராஜுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தினர். அப்பொழுது தானும் ஒரு கன்னடன்தான், கன்னடர்களுக்கு எதிராக தாம் எதையும் செய்ய மாட்டேன் என பேசினார் பிரகாஷ்ராஜ். அப்படத்திலிருந்து அந்த சர்ச்சைக்குரிய வசனமும் நீக்கப்பட்டது.